Hey guys and welcome back RnXForce. Already நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டுறோம் சோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது காதலன் காங் உடைய பிரேக் டவுன் செகண்ட் பார்ட். இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வரப்போகுது. எதனாலனா அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் தான் நம்ம காங்குக்கு அந்த க்ளவ் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் பிரமிடுக்கு வராரு. பட் இங்கே தான் நம்ம காஜிலா கூட இங்கே இன்னொரு சண்டை இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு ஃப்ரேமில் எதனால காங்கை சுற்றி அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. மேபி அந்த விப்ஸ்லாஷோட எண்டில் இருக்கக்கூடிய ஏதாவது அதோடைய பவராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதர் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம காஜிலாவோட ஷீமும் பயங்கரமாக பெருசாக இருக்குது. பட் அது என்ன மாதிரினு சொல்லிட்டு படத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கான அந்த ஃபைட் அந்த கிளாஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே பேசலை. நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி அதுக்குன்னு தனி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்குது. ஹேலோ எரத்துக்குள்ளே எப்படி வெளிச்சம் வருது, சூரிய வெளிச்சம்லாம் எப்படி உள்ளே வருதுங்கிறது அதெல்லாம் என்ன கணக்கில் இல்லை, எனக்கு லாஜிக் எது நடங்குன்னு தெரியல. எதனாலனா இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் வச்சு தான் நான் அதை யோசித்தேன். ஸோ நிழல்லாம் படுது, எப்படி சூரிய வெளிச்சம் வரும்னு. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஷாட் வந்து ஹேலோரத்துக்குள்ளே நடக்குது. இது வந்து க்ளவ் தான் அவருக்கு வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஹேலோரத்துக்குள்ளே இல்லை, அது வெளி உலகத்தில் தான் இருக்கலாம்ங்கிறது என்னுடைய கெஸ். ஏன்னா பின்னாடி வந்து நிற்கிறது வந்து ஷீமோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஷேடோவை வச்சு பார்க்கும்போது ஒரு மான்ஸ்டரோடைய கை மாதிரி தான் தெரியுது. ஸோ அது வந்து அந்த க்ளவ்வை தூக்கிட்டு வர அந்த மிஷினாக இருக்காத வாய்ப்பு இல்லை. பட் ட்ரெய்லரில் வந்து அப்படியே நம்ம காஜிலாவை காமிச்சு காஜிலா மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வேற ஒரு சீக்வன்ஸ் தான். ஆனால் நம்ம காஜிலா பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் சொன்ன மாதிரி வேறு வேறு ஃபார்மில் இந்த படத்தில் கலர் கலராக வரப்போகுது, கலக்கூடிய மாதிரி. ஸோ அந்த விதத்தில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியானிஷ் ப்ளூ கலரில் செம்ம வைப்ரண்ட்டாக ஒரு மாதிரி காண்டில் நம்ம தண்ணிக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு அடுத்து தான் வந்து அவர் வந்து அந்த ஒரு எவால்வ் ஸ்டேட்டுக்காக மாறலாம், அந்த பிங்க் கலரில் அதுக்கான வாய்ப்பு இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். மொனார்க்குக்கு ஆலோரத்தோடு கனெக்ட் பண்ணுற டனல் எங்கெங்கெல்லாம் கேட்வே இருக்குங்கிறது ஆல்ரெடி தெரியும். அதில் ஒன்றை வந்து திருப்பி கனெக்ட் பண்ணி நம்ம காஜ் சாரி காங்கோட ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு டைட்டன் அதுக்குள்ளே போகும்போது தான் அதோட கேட் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்களோடையே சேர்ந்து தான் நம்ம எந்த ஒரு மனுஷங்களாலையும் அவங்களுடைய ஸ்பெசிப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டையும் தூக்கிட்டு போக முடியும். ஸோ தனியாக அவங்களாலன்னு சொல்லிட்டு போக முடியாது. அதே சமயம் இங்கிட்டு என்னடா கொலை கொலன்னு இருக்குன்னு அமுக்கி பார்த்துருப்போம் போல் அது ஒரு மாதிரி குழு குழு நட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து மாத்ராவா இல்லை காஜிலாவோட அவர் போயிட்டு உட்காந்துருக்கு பயப்படுறாங்க. அவங்களுடைய உடம்புல அந்த மார்க் வச்சு நீ எனக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது போல் அவருடைய கண்ணே ஒரு மாதிரி டெரர் லுக்காக இருக்குது. ஸோ ஒரு கிங் வரும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி அதை கைத்தட்டி வரவேற்கிற மாதிரி எல்லோரும் பார்த்தீங்கன்னா கைத்தட்ட ஆரம்பிச்சுன்னா நம்ம காங் பார்த்தீங்கன்னா வராரு. ஈவன் சுகோ கூட பயப்படுறாரு, ஐயோயோ இவனாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கார் அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறார். ரொம்ப லீனாக ஒரு மாதிரி ஒல்லியாக அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்கெச் பண்ணதும் அந்த அனிமேஷன் வந்து சூப்பராக இருக்குது. காங் மாதிரி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ரோட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் மாற்றி மாற்றி அடிச்சுக்க போகிறானுங்க. பட் இந்த சீக்வன்ஸ் எல்லா ஃப்ரேமையும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்காருடைய அந்த எண்டில் இருக்கிறது வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. அண்டு இது செம்ம ஃபாஸ்ட்டாகவும் இருக்கார். காங் அவருடைய ஆக்ஸை தூக்கிட்டு வரதுக்குள்ளேயே அவர் எடுத்துகிட்டு வந்து அவரோட ரெண்டு கையை வச்சு ஆக்சுவலாக அவர் பிளாக் பண்ணுறாரு. இது ஒரு வார்பேட்டோடைய போன் அப்படிங்கிறதுனால அந்த கேப்புக்குள்ளே ஆக்சுவலாக அந்த ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ காங்கால் அதை திருப்பியும் எடுக்க முடியல. ஸோ அவர் எடுக்க எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஸ்கார் கிட்டத்தட்ட அவர் அந்த வெப்பனையே யூஸ் இல்லாத மாதிரி பண்ணி விட்டார். அண்ட் நம்ம ஸ்கார் செம்ம ஃபாஸ்ட்டாகவும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டுருக்காரு. அதை வச்சு ஒரு சாட்டியை சொல்லட்டி விட்டு நம்ம காங் அதை ஆக்சுவலாக பிடிக்க தான் ட்ரை பண்ணுறாரு. பட் அது பிடிச்சாலும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பான அந்த ஆப்ஜெக்ட் சுற்றிட்டு வந்து நம்ம காங்கே திருப்பி அட்டாக் பண்ணுது. எதுக்கு அவர் ஃபஸ்ட் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்கல் ஐலாண்ட் படத்துக்கு அவர் சின்ன வயசில் தான் போய் ஆகணும். காங்கை பொறுத்த வரைக்கும் இந்த விதமான ஒரு வெப்பனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை பிடிங்கி நம்ம அவனே சுற்றி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பிடிச்சிருக்கலாம். பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அவருடைய கையவே சுற்றிட்டு திருப்பி கீறியிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஸ்கார் அவருடைய ரெண்டு கையையும் பிடிச்சிக்கிட்டு அதுக்கான ஃபோர்ஸை கொடுத்து திருப்பி இழுக்கிறாரு. ஸோ அவர் வாண்டடாக அந்த கையை அவர் கையை கிளிக்கணுங்கிறது கூட அந்த ஸ்காருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவரோட இன்டெலிஜென்ஸ் எல்லாமே பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஷீமோங்கிற ஒரு ஐஸ் ரிலேட்டடான ஃப்ரோசன் மான்ஸ்டர் டைட்டனை ஒரு நெருப்பு குழம்புக்குள்ளே சுற்றி அது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம காங்கே ஆச்சரியமாக வாய பிளந்துட்டு பார்க்குறாரு, இன்னும் எத்தனை பேராக இருக்கீங்க இந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி, ஸ்கார் வந்து அவன் வெளியே எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ட்ராப் மாதிரி சுற்றி ஒரு
கேஜ் மாதிரி உருவாக்கியிருக்கலாம். அண்ட் அவருக்கு வேணுங்கிறப்போ அந்த கேஜை அணைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஷீமு அதுலேருந்து வெளியே வரலாம். இன்னும் பயங்கரமான ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. ஜோ எடிட்டரே சாரி இதை சொல்லலை, பட் இன்னும் நிறையா விஷயங்கள் மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் என்ன அதை எடுத்து போடுறதுக்கு நான் கொஞ்சம் சோம்பேறி அவ்வளோதான். பட் கண்டிப்பாக வீடியோ வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக நான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ரீச் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னும் 4-5 வீடியோ அப்கமிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய கண்டென்ட்லாம் எழுதி வச்சிட்டேன். ஸோ ஸ்டே டியூன், டாடா, பை பை, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்.